வெல்கம் பேக் டு சென்னை 72 FF. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரேங்க்கு மேட்ச் ட்ரிக் அண்ட் டிப்ஸ் தான். நான் வந்து எப்படி கிராண்ட் மாஸ்டர் போகணுன்ட்டு அதை வந்து உங்ககிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணலான்ட்டு நான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். மறக்காமல் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனில் ஒரு தட்டி விடுங்க. வாங்க வந்து இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எப்படியோ ஒளி வழியாக நம்ம வந்து கிராண்ட் மாஸ்டர் எப்படியோ அச்சீவ் பண்ணியாச்சு. எப்படி போகணுன்ட்டு நமக்கும் தெரில, பார்க்குற வியூஸுக்கும் தெரில. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம 70 லெவலும் போயாச்சு இப்படியே ஒரு வழியாக. அப்புறம் வந்து இந்த கிராண்ட் மாஸ்டர் வந்து எவ்வளோ எப்படி போகுதுன்ட்டு உங்கள்கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். எல்லாம் வந்து கிராண்ட் மாஸ்டர் எப்படி போகிறதுன்னு தான் கொஞ்சம் தெரியாமல் எல்லாருமே இருப்பீங்க எனக்கு தெரிஞ்சு. பார்த்திங்கன்னா வந்து அடுத்த சீசன் நீங்கள் வந்து இன்னும் ஒரு மாதத்தில் வந்து அடுத்த சீசன் ரேங்க் வந்து 1000 பேர் விடுவாங்க. அதை நீங்கள் வேணால் ட்ரை பண்ணிங்கன்னா கிராண்ட் மாஸ்டருக்கு போகலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம எப்படி சொல்கிறதுனா ஒரு 3000 பாயிண்ட் வரையுமே கம்பல்சரி பிளேயர்ஸ் வருவாங்க. இப்போ வந்து ரிவ்யூ ஆப்ஷன்லாம் வந்துச்சு. உங்கள் டீம்மேட் நீங்கள் எங்கேனா இறங்கி செகண்ட் ஜோன் கடைசி ஜோனில் நீ ரிவ்யூ பண்ண முடியாது. அதுக்குள்ளே பெரிய ஜோன்லாம் இருக்குல்ல, அதிலலாம் வந்து ஹீல் பண்ணிக்கலாம். ஒருத்தன் தப்பிச்சு போனால் கூட ஒரு டீம்மேட்டே ஹீல் பண்ணி டீம் டோக்கன் கார்டு இருந்துச்சு. இந்தமாதிரிலாம் இருக்கனால ஒரு 1000 பேர் கரீனா ஃப்ரீ ஃபயர்லேருந்து விட்டுக்கிறாங்க. 1000 பேர் கிராண்ட் மாஸ்டர் போகலாம் அப்படின்ட்டு நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக போகலாம், கஷ்டப்படாமல் போகலாம். ஒரு எப்படி சொல்கிறது, 24 மணி நேரமும் ஆட வேண்டாம், ஒரு 10 ஹவர் ஆனால் போதும். சாப்பிட்டு ஒரு ரெஸ்டெல்லாம் எடுங்க. முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட கூட ஃபோனை கொடுத்துட்டு மச்சி நீ கொஞ்ச நாள் விளாட்றா அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்துட்டு அதுவும் ஃப்ரெண்டுக்கிட்ட பார்த்து கொடுங்க. உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தால் கொடுங்க. இந்த மாதிரி நான் கேம்லேயே ஃப்ரெண்டு பிடிச்சேன் அவன்கிட்ட கொடுப்பேன் அப்படின்ட்டு கொடுக்காதீங்க. அப்புறம் வந்து ஐடி போயிடுச்சுன்னா வந்து நமக்கு கம்பெனி பொறுப்பாகாது. உங்கள் வீட்டாண்டியே ஃப்ரெண்டு எவனா தருக்கானா அப்படி பார்த்து கொடுங்க. அவன் நல்லா விளையாடுவானா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அப்புறம் யாரும் அவன்கிட்ட கொடுத்துட்டு மைனஸ் ஆயிடுச்சு ப்ரோ அப்படின்ட்டு நம்ம வந்து கீழே கமெண்ட் பண்ணக்கூடாது. அவனும் நல்ல பிளேயரா, அவங்க கூட ஆடி ஆடி பழக்கமா அப்படின்னு சொல்லிட்டா கொடுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜோன் சர்வே தான். ஒரு டீமே வந்து ஜோனு உங்களுக்கு தெரியும் நான் ஸ்கில்லு வந்து என்ன ஸ்கில் வச்சுருக்கேன் நீங்களே பாருங்கள். நான் வேணால் ஜூம் பண்ணி கூட போடுறேன். ஸ்கில்லு பார்த்திங்கன்னா வந்து இந்த ஸ்கில் வந்து ஜோனில் இருக்கும்போது நீ ஒரு 50 மெடிக்கெட் எடுத்துனா கூட நீ அழகாக பூய் ஆச்சிடலாம். ஏன்னா அதெல்லாம் வந்து ஃபுல்லாக மேக்ஸ் பண்ணியாச்சு. ஃபுல்லாக மேக்ஸ் பண்ணி நீ வந்து வெளியேருந்து ஒரு மெடிக்கெட் போட்டுனே தானே கூட அவசியம் சாக மாட்டேன். இந்த மாதிரி ஜோன் சர்வே. அப்புறம் வந்து இந்த கார்னர்லேயே வர்றது, ஜோன் முடியும் போது அப்படியே வாரத்துலேயே வந்து யாருனா இனிமே பார்த்துட்டோன்னா கூட அவங்க அடிக்க முடியும். அவங்க பவர் டீமாக இருந்தால் அடிக்கலாம், பவர் டீமாக இருந்தால் அவங்க நம்மளை அடிச்சிருவாங்க. பார்த்துட்டு இல்லை கொஞ்சம் ஓரளவுக்கு ஆவரேஜான டீம்னால் நம்ம போய் அட்டாக் பண்ணி அவங்க டீமை க்ளோஸ் பண்ணிட்டு அவங்க இருக்கிற காயின்லாம் எடுத்துகிட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஜோன் முடியும் போது டோக்கன் ரிவ்யூ கார்டு போட்டு நம்மளை யாருன்னா நம்ம டீம்மேட் யாருனா வந்துட்டாங்கன்னா டோக்கன் போட்டு ஹீல் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் மேட்ரு. நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, கிராண்ட் மாஸ்டர் போகணுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். கஷ்டம் ரொம்பவே கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து பெல்லைக்கன் வந்து 90% ஆஃப் பண்ணி தான் வீடியோவை பார்க்குறீங்க. நீங்கள் தான் வந்து பெல்லைக்கன் ஆலில் போட்டு நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி பார்த்துங்க. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கிராண்ட் மாஸ்டர் வந்து நான் போகல, கூட ஒருத்தன் ஃப்ரெண்டு அவங்ககிட்ட நான் என்கிட்ட ஃபோன் இல்லைன்ட்டு அவங்ககிட்ட கொடுத்தேன். அவன் தான் போய் கொடுத்தான். அவன் பேர் வந்து சண்முகம். அவன் தான் வந்து கிராண்ட் மாஸ்டர் போனான் வச்சு அவன் வச்சு கொடுத்தான். அங்கே போடுற வீடியோ என்ன அதனால போடுறேன் நான்.
அவனோட அவன்கிட்ட கேட்டு தான் நான் வந்து இந்த வீடியோ மேக் பண்ணேன். ஐடியாலாம் இது தான், உழைப்பெல்லாம் உழைப்பெல்லாம் வந்து தான். சரி ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.